ஒரு வியாபார மொழி அறிவியல் மொழியாய் வளர்ந்து இன்று தொழில்நுட்பத்தின் தோளில் அமர்ந்து கொண்டு தரணி எங்கும் ராஜபவனி வருகின்றது. வருவது மட்டுமின்றி உலக மொழிகளின் தலையில் அபாய சங்கை வைத்து ஆணி அடித்து கொண்டிருக்கிறது. இந்த பேராபத்தின் பிடியில் நின்று கொண்டு வள்ளுவன், கம்பன், இளங்கோவன், பாரதி என்று இன்னும் எத்தனை காலம் முழங்கி முழங்கி மூச்சு நிறைவோம்? தமிழ் மூத்த மொழி என்பதில் எதிரியிடம் கூட எதிர்வாதம் இல்லை. இது மட்டும் போதுமா தமிழ் எதிர்காலத்தை வென்று விடுவதற்கு? ஒரு விடயத்தை உயிரார உணர வேண்டும். தொன்மம் மாத்திரம் ஒரு மொழிக்கு சாசுவதத்தை வழங்கிவிடாது. அது ஒரு காலம் தாங்கி அவ்வளவுதான். மரணத்தை நோக்கி உலக மொழிகள் தள்ளப்படுகின்றன. உயிருக்கு வலிக்கும் உண்மையை சொல்கிறேன். உலகின் பல மூத்த மொழிகளுக்கு சமாதி கூட இல்லை. இந்த இழிநிலை எம்மொழிக்கு வராதென்று எவரால் உத்தரவாதம் அளிக்க முடியும்? மறுப்பதற்கு வாய் திறப்பவர்களே, ஒரு நிமிடம் உங்கள் கைபேசியை கவனித்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு வந்ததிலோ அல்லது நீங்கள் அனுப்பிய குறுஞ்செய்தியிலோ தமிழ் சொற்களுக்கு ஆங்கில எழுத்துருக்கள் பயன்படுத்தப்படவே இல்லை என்று உளமாற உறுதியாக உங்களால் உரைக்க முடியுமா? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அடுத்த கேள்வியா? சொல்லும் எழுத்தும் உயிரும் உடலும் மாதிரி நாம் அறிந்தோ அறியாமலோ உடலை கொள்கிறோம். பிறகு உயிர் அடைக்கலமற்று என்ன செய்யும்? ஏதோ ஒரு கூட்டிற்குள் அடைக்கலம் நாடும் ஆவியாய். அடைக்கலம் உயிரை தனதாக்கிக் கொள்ளும். உயிரின் முகவரியை முற்றிலும் அழித்தபின் இது ஒரு உதாரணம்தான். இது மாதிரி பல விதத்தில் மொழி சீர்குலைக்கப்படுகிறது. தமிழ் இனி மெல்ல சாகும் என்ற மூத்தவரின் வாக்கு பலித்துவிடுமோ என்ற பயம் அவ்வப்போது உயிரை உலுக்குகிறது. என்னதான் செய்வது? எதுதான் தீர்வு? நாம் பிறரை நேசிக்கும் அளவிற்கு தாயை நேசிப்பதில்லை. ஒருவேளை அவ்வாறு மொழியை நேசித்தால் மட்டும் போதுமா? போரா, வேறு என்ன செய்யலாம்? சற்று கவனம் கொள்ளுங்கள். பொருளாதார தன்னிறைவு அடைந்த தேசம் தன் மொழியை தாழ விடவில்லை. தகவல் தொழில்நுட்பம் இந்த நூற்றாண்டை ஆட்சி செய்யும் என்பதில் அணு அளவும் ஐயம் வேண்டாம். அதனால் உலகில் கண்டுபிடிக்கப்படும் எந்த கண்டுபிடிப்பும் அன்றே தமிழ்படுத்தப்பட வேண்டும். அறிவின் தேடலுக்காகவும் பொருளியல் மேம்பாட்டிற்காகவும் வேண்டியே பிற மொழி கையில் எடுக்கப்படுகிறது. மேற்கூறிய இரண்டு நிலையையும் தமிழன் தமிழனாக எய்த வேண்டும். ஏறக்குறைய உலகம் முழுக்க விரவி இருக்கும் தமிழினமே விழித்தெழு. உலக நிறைவை தமிழுக்குள் நிரப்பு. தமிழின் கொள்ளளவு உலகத்தின் தேவைகளை எல்லாம் உள்ளடக்கியதாயிருக்கட்டும். நாளை விண்வெளியின் கிரகங்களுக்கான கைகாட்டியில் தமிழே வழிகாட்டட்டும். அகிலத்தின் அல்ல, தமிழ் அண்டத்தின் உயரம் என்பதை காலத்தை வெல்வதன் மூலமே நிரூபிக்க முடியும். சத்தியம் செய்து சபதம் ஏற்போம். கால கோபுரத்தில் தமிழை வைப்போம். பேரன்புடன், சட்டாம்பிள்ளை.